ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளன. திம்பம் மலைப்பாதையில் இரவில் போக்குவரத்துக்கு தடை உள்ளது. அதன்படி 9 மணிக்கு முன்பாக செல்லும் போது சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில், இரவு நேர போக்குவரத்துக்கு தடை உள்ளதால் வனவிலங்குகள் இடையூறு இன்றி இயல்பாக சுற்றுவதாக கூறினர். வழக்கில் சிக்கிய விவசாயியிடம் இருந்து லஞ்சம் பெற்ற முன்னாள் காவல் ஆய்வாளருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் பெரகம்பியைச் சேர்ந்த விவசாயி சீனிவாசன் என்பவர் அடிதடி வழக்கில் சிக்கியிருந்தார். கடந்த 2006 அவரை இந்த வழக்கில் சிறைக்கு அனுப்பாமல் குற்றத்தை குறைத்து பிணையில் விடுவிக்க அவரிடமிருந்து அப்போதைய காவல் ஆய்வாளர் செல்வராஜ் என்பவர் 6000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட செல்வராஜுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.